Very good morning and welcome to the show, Doctor on Call. Over and Alame, Arogim Sarah the Kelvigla, and you beat Larna Pretty call Panikater and Jitukinga, and the Vagal Inikum Ninga call Panalam. Inikinga Kakakudi and it, Arogim Sarah the Kelvigalukum, the Likataka, RJR Marthumanin, Doctor Devi Charan and Mukran and Jirkanga. Welcome, ma'am. Vanaka. மூட்டுவலிகள் பொதுவாகவே இப்போ இருக்க காலகட்டம் அதாவது குளிர்காலங்களில் வந்துட்டு நார்மலாக இருக்கவங்களுக்கு கூட வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் சோர்வு அதிகமாக இருக்கும், மூட்டுகளில் வலி இருக்க மாதிரி இருக்கும். அதை தாண்டி ரூமட்டாய்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே மார்னிங் எழுந்திருக்கும் போதே ஒரு மாதிரியான ஸ்டிஃப்னஸ் இருக்கும், வலிகள் இருக்கும். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம சுடுதண்ணிலலாம் ஒத்தளம் கொடுத்த பிறகு தான் என்னால் ஒரு நார்மலான டேக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய பேர் இது ரூமட்டாய்டு தானா அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாமல் தொடர்ந்து அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் போடலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இல்லாம இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இது ரூமட்டாய்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான குறிகுணங்கள்லாம் இருக்கும், எடுத்த உடனே உங்களுக்கு நக்கல்ஸ்ல எல்லாம் கூட வலிகள் ஆரம்பிச்சிடுமா இல்ல மூட்டுகள்ல மட்டும் வலி இருக்குமா, அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ நிறைய பேர்த்துக்கு இது முடக்குவாதம் தான், இது சரவாங்கி வாதம் தான், ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் தான் அப்படின்றத எப்படி நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது வரதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாட்டி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், நம்மளுக்கு அடிக்கடி அந்த தொந்தரவுகள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அது ஏற்பட்டதுக்கு பிற்பாடு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயிண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிக்கும். டோட்டலாக பாடியில் வந்து சின்ன ஜாயின்ட்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சின்ன ஜாயின்ட்ஸ்லாம் எது அப்படின்னா நம்மளுக்கு இந்த விரல் விரல் எடைக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு சின்ன சின்ன ஜாயின்ட்ஸு. இந்த ஜாயின்ட்ஸ்லேயும் வலி இருக்கும், வீக்கம் இருக்கும். அதே மாதிரி மணிக்கட்டில் வலி வீக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் எல்போவில், ஷோல்டர் ஜாயிண்ட்டில், அதுக்கப்புறம் ஹிப் ஜாயிண்ட்டில், அதே மாதிரி நம்மளுக்கு முட்டிகளில், கணுக்காலில், ஆங்கிளில், காலில் இருக்கக்கூடிய அந்த விரல்களில், அங்கே எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு காணப்படும். இந்த முடக்கு வாதத்தில் வீக்கத்தோடு சேர்ந்து சில பேர்த்துக்கு வலிகள் வந்து காணப்படும். சில பேர்த்துக்கு காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா விறைப்புத்தன்மை ரொம்ப ஸ்டிஃப்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு வந்து வீங்கி கை கால் எல்லாமே வீங்கி காணப்படும். அதே மாதிரி அவங்களுக்கு நீட்டி மடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கும் பயங்கரமான ஒரு கஷ்டம் இருக்கும், ரொம்ப சிரமம் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக தான் அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் விட்டு அவங்களுக்கு படிப்படியாக அந்த வலிகள் குறைய ஆரம்பித்து அவங்க வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதத்துக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய முட்டி வலிக்கும் இல்லை மற்ற ஏதாவது வலிகளுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஆமவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் வந்து ஆமத்தினால நம்மளுக்கு உருவாகக்கூடியது தான் ஆமவாதம். அப்போ அந்த ஆமம் அப்படின்னா என்ன, இன்டைஜஸ்டட் கேஸ். அது செரிமானம், நம்மளுடைய உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு விதமான ஃபுட்லேருந்து வரக்கூடிய அந்த வாயு, குடலில் வந்து அழுகி போன மலம், இந்த மாதிரி ஏதாவது மலத்தில் ஏதாவது நிறையா பாக்டீரியா கிருமிகள் ஏதாவது இருந்தது அது வந்து நம்மளுக்கு மேலே ஆக்ட் பண்ணினாலும் அதன் மூலமாக வரக்கூடிய டாக்ஸிக் கேஸு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி எலும்ப ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். வீக்காக இருக்கக்கூடிய தசைகள், தசை நார்கள், வீக்காக இருக்கக்கூடிய கேப்பு, வீக்காக இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸில், அங்கெல்லாம் நம்மளுக்கு போய் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு மாறி மாறி நம்மளுக்கு தேங்கும் போது மாறி மாறி அந்த கேஸ் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சுழண்டு சுழண்டு பாடிக்குள்ள சுழண்டு சுழண்டு நம்மளுக்கு வர்றப்போ, காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்டில் பெயின் இருக்கும், மதியம் பார்த்திங்கன்னா இடுப்பில் வலி இருக்கும், திடீர்னு ஒரு நாளைக்கு நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாளைக்கு கை காலெல்லாம் வீங்கிட்டு வலி வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வலிகள் வந்து மாறி மாறி இருக்கும், ஷிஃப்டிங் நேச்சரில் வலி வந்து இருக்கும். ஒரு நேரத்துக்கு சமயம் முட்டில் வந்து வலி இருக்கும், ஒரு சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுப்பில் வலி இருக்கும், ஒரு சமயம் ஒரு காலில் மட்டும் வலி இருக்கும், இன்னொரு சமயம் மறு காலில் வலி இருக்கும். இந்த மாதிரி வலியோட நேச்சர் வந்து நம்மளுக்கு மாறி மாறி நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எங்கே அந்த கேஸ் போய் நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அந்த கேஸ் வந்து நர்வ்ஸை போய் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்படியே பாடி ஃபுல்லாக டோட்டலாக வந்து அவங்களுக்கு நரம்பு வலி மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும், நரம்பு சுண்டி இழுக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். மசில்ஸில் போய் நம்மளுக்கு அந்த கேஸ் ஏறுச்சு அப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, இப்படி தொட்டா கூட இந்த இடத்துல தொட்டா கூட எனக்கு ஏப்பம் வருது. அதே மாதிரி மசில்ஸில் எங்கேயாவது நம்ம டச் பண்ணாலே லைட்டாக தொட்டாவே
ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம தொட்டோடனே ஏப்பம் வந்து கண்டினியூஸாக வந்து ஏப்பம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு மசில்ஸ் பூரா கேஸ் ஏறி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பாடி ஃபுல்லாக டோட்டலாக மசில் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உடம்பு வலி மேல் வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேல் வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எலும்பு வலி மாதிரி, எலும்புக்குள்ளே போட்டு துளைக்கிற மாதிரி ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு வலிகள் வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு அந்த சிஆர்பி புரோட்டீன்ஸு, ஏசோடைட்டர், ஆர்ஏ ஃபேக்டர், இஎஸ்ஆர், ஏன் ஆன்டிபாடிஸ், ஹெச்எல்ஐ B27, இதில் எதுனாலும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை எல்லாமே நெகட்டிவாக இருந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் மட்டுமே நம்மளுக்கு இருக்கலாம். அது வந்து ஜீரோ நெகட்டிவ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி எது இருந்தாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், மசில்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட் ஆர்கன்ஸு, நம்மளுடைய பிளட்டு, கண், லிவரு, கிட்னி எல்லாத்தையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட்டை மெயினாக அஃபெக்ட் பண்ணிவிடும். அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட்டு வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் வந்து பிளட்டில் அப்படி டோட்டலாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரோட்டீன், அந்த இம்யூனோ ப்ரோட்டீன் லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உயர ஆரம்பிச்சிடும். ஆர்ஏ ஃபேக்டர் அந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸு, சிஆர்பி, சிசிபி, ஏன் ஆன்டிபாடிஸ் இதெல்லாமே நம்மளுக்கு உயர்ந்து காண ஆரம்பிச்சிடும். உயர்ந்துச்சு அப்படின்னா வலியும் வீக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஜாயிண்ட்டு, ஜாயிண்ட் ஃபைபர்ஸு, ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸு அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து நீர் தேக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு ரொம்ப நாளாக வந்து நம்மளுக்கு தசைகள், தசை நார்கள் எல்லாமே நம்மளுக்கு நீருக்குள்ளே நம்மளுக்கு ஊற ஆரம்பிச்சிது அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அதனுடைய எலாஸ்டிசிட்டி, அதனுடைய தன்மை எல்லாமே இழக்க ஆரம்பிச்சிடும். அது சுருங்கி விரிகிற தன்மை, அது கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சில இடத்துல சுத்தமாகவே இருக்காது. அதனால தான் நம்மளால் வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது, முட்டுகள் வந்து தேய ஆரம்பிக்குது, முட்டுகள் வந்து பலம் இழந்து நம்மளால் வந்து நடக்க முடியல. நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அப்படியே கேலஸ் ஃபார்மேஷன்ஸ்லாம் உருவாகிறது, இது எல்லாமே நம்மளுக்கு அதனால தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜாயிண்ட்லேயும் ஜாயிண்ட் ஃபைபர்ஸ்லேயும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்ணில் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கன்ஜெக்டிவிட்டிஸ் பிரச்சனை வந்து ஏற்படும், இல்லாட்டி ஸ்க்ளீரைட்டிஸ் பிரச்சனை ஏற்படும். அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த லேயர் பேரெல்லாம் வந்து கன்ஜெக்டிவா, ஸ்க்ளீரா அந்த மாதிரி அந்த லேயர் பேர் அது வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக்கி விட்டுரும், தாபிதம் ஆக்கி விட்டுரும். சில பேர்த்துக்கு கண் அது அப்படியே நம்மளுக்கு தெரியும், செவந்து காணப்படும் கண், ஒரு கண் மட்டும் சில பேர்த்துக்கு செவந்து காணும், இல்லாட்டி ரெண்டு கண் சில பேர்த்துக்கு அப்படியே செவந்து காணும், அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி நல்லா டார்க்காக ரெட்டாக செவந்து காணப்படும் கண். அவங்களுக்கு கண்ணும் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் சில பேர்த்துக்கு. அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மூச்சு வாங்குவாங்க, இல்லாட்டி சில பேர் வந்து ஹார்ட் பெயின் அந்த மாதிரி இருக்குன்னு வாங்க. கேஸ் ட்ரபிள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு நெஞ்சு வலி, அதுவும் சேர்ந்து நெஞ்சு வலியாக பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்டை வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த லேயர் பேர், அந்த கவரிங் பேர் பெரிகார்டியம். அந்த பெரிகார்டியமும் அந்த ஹார்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்த்தேக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த நீர் தேக்கம் இருக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு. சரியான ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் சரியாக இருக்காது, ஹார்ட் வந்து கொஞ்சம் பெருசாகி காமிக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் கொஞ்சம் வீங்கி போய் காமிக்கிற மாதிரி இருக்கும், காலில் வந்து வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் இருக்கும்போது லிவரில் இருக்கக்கூடிய அந்த ALP, SGPT, SGOT இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ்டாக காமிக்கும். ஏன்னா லிவர் ஃபங்க்ஷன் வந்து சரியாக இல்லாததுனால சிஆர்பி ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே வந்து உயர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லிவர் ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து சரிவர இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த SGPT, SGOT இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஆல்கலைன் டிரான்ஸ்ஃபரேஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்து காணப்படும். இது அப்படியே வந்து நார்மலாக ரொம்ப நாளாக அந்த உயர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது, அதுக்கு லிவருக்கு வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகள் எதுவும் சாப்பிடலை அப்படின்னா அப்படியே டோட்டலாக நம்மளுக்கு லிவர் ஃபங்க்ஷன் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். லிவர் சிரோசிஸ் அந்த மாதிரி லிவருடைய செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஷ்ரிங்க்னா நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும், சுருங்கி போக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு லோபா நம்மளுக்கு சுருங்கி அப்படி காணப்படும். அப்புறம் ரெண்டு ஸ்டேஜில் நம்மளுக்கு லிவர் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிறுநீரகத்துலேயும் தாபிதங்கள் ஏற்பட்டு சிறுநீரகத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்மளுக்கு யூரின் சரியாக நம்மளுக்கு வெளியேறாமல் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா
நம்மளுக்கு வந்து பிளட் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, போன்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, டோட்டலாக பாடியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி குடல்லையும் நம்மளுக்கு சரியான அளவு நம்மளுக்கு டைஜஷன் அப்சார்ப்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு சரியாக இருக்காது. வயிறுலையும் நம்மளுக்கு டைஜஷன் சரியாக இருக்காது, நிறைய ஆமம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், கேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு பரவி போய் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு முடக்குவாத பிரச்சனைகளில் ஃபஸ்ட் இருக்கும். வலிகள் அதை வலிகளை வச்சு நம்ம இதுதான் முடக்குவாதம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், டயக்னோஸ் பண்ணிடலாம். இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான முறையான மூலிகை சிகிச்சை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் மட்டுமே போதுமானது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், என் பேர் மேகலா, நான் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே மேகலா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதாங்க மேம். எனக்கு ஒரு 2-3 இயர்ஸ் தான் ரூமடாய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, உங்க ஏஜ் என்னமா? எனக்கு 33 இயர்ஸ். ஓகேமா, பேசலாம். அம்மா வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க மேம். எனக்கு ரூமடாய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சரி, ஒரு 3 இயர்ஸ் பேக் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து நான் டேப்லெட் எல்லாம் எடுக்கிறது இல்ல. இப்போ பெயின் இருந்தா மட்டும் எடுக்கிற $0 சொல்லி ஒரு டேப்லெட், வீக்கம் மாதிரி இருக்கா இல்ல ஏதாவது ஹார்டா ஒரு சப்ஸ்டன்ஸ் அங்க வளர்ந்துருக்க மாதிரி இருக்கா? இல்ல, எதுவுமே இல்லங்க மேம். அப்படியே வீக்கமா தான் இருக்குது. நீர் தேக்கம் ஏதாவது இருக்கும், அதனால கூட சில பேர்த்துக்கு அந்த இடத்துல வீக்கம் இருக்கும். என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி வந்து வெயில் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க. சரியா, வெயில் பட்டுது அப்படின்னாவே கண்டிப்பா அந்த மாதிரியான நைட்டி நல்லா போட்டுட்டு நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரம் நில்லுங்க. வெயில் பட்டாவே நம்மளுக்கு தேவையில்லாத பாடியில இருக்கக்கூடிய அந்த நீர் எக்ஸ்ட்ரா கழிவுகள் எல்லாமே அந்த வெயிலே நம்மளுக்கு சுட்டு எரிச்சிரும். சரியா, அது ஃபுல்லா நம்மளுக்கு கலைஞ்சு நம்மளுக்கு யூரின் வழியா நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த வீக்கம் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரிய போலம்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து எடுத்து அந்த இடத்துல வீக்கம் இருக்க இடத்துல அப்ளை பண்ணுங்கள். வீக்கம் நல்லா வத்த ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த வீக்கம் நல்லா வெளியேறதுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு யூரின் வழியாகவே வெளியேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறுகன் பீலை, நீர்முள்ளி, நெருஞ்சில், இது எல்லாமே வந்து நீங்கள் கல்லூரி செடி, இதெல்லாமே வந்து பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைடு ஸ்பெசிமன் கிடச்சிது, காஞ்சது, காய வச்சது, நிலல உலர்த்தி காய வச்சது உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ஒரு 50-50 கிராம் செலவு வாங்கிக்கோங்க, தனித்தனியாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா ஒன்றா ரெண்டாக நல்லா இடித்து பவுடர் மாதிரி பண்ணிடலாம், இல்லாட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். மொத்தத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் வரைக்கும், வீக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 5 ஸ்பூன்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது வந்து ஒரு 50 ml நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த வீக்கம் எல்லாமே உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாட்டி பவளமல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை கஷாயம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அந்த வீக்கம் வலி எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். முடக்குவாத பெயினுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இன்னும் அந்த எடிமா இருக்குது, இன்னும் அந்த வீக்கம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நேரில் வந்து பார்க்கலாம். முடக்குவாதத்துக்கு நல்ல சிகிச்சை முறைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் முடக்குவாதத்துக்காக நிறைய பேர் எத்தனையோ பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 3 மாதத்தில் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏ சோட்டைட்டர் அதெல்லாமே நெகட்டிவ் பண்ணி கொடுத்துருக்கோம். முன்னாடியே நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பீங்க. நிறைய பேர் முடக்குவாதம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முன்னாடி பிளட் டெஸ்ட் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் திரும்ப ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி, ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸில் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும், நார்மல் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் எங்களுடைய ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். முடக்குவாதத்துக்கு நல்ல அருமையான சிகிச்சை மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி முடக்குவாதத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த மாதிரி ஏதாவது போயிருக்கலாம், ஜாயிண்ட்டில் வந்து நல்ல வீக்கம் இருக்கலாம், சில பேர்த்துக்கெலாம் பந்து மாதிரி வீக்கம் வந்து இருக்கலாம்,
சில பேர்த்துக்கு வந்து கால் நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கூடவே சேர்த்து பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் வந்து சேர்த்து பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ இந்த ஜானுவசி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறப்போ நல்லா அந்த முட்டி வலியெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா ஜாயிண்ட்டுக்கு நடுவில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த முடக்குவாதத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஃபேக்டர் வந்து நம்மளுடைய குடலில் இருக்குது. அது பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து கட்டில் குடலில் வாழக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியா எல்லாமே வந்து இந்த முடக்குவாதத்தினுடைய ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடும். அப்போது அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு குடலில் இருக்கக்கூடிய அந்த வாய்வு எல்லாமே நம்மளுக்கு கலந்து வெளியேறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறோம். இது வந்து 3 months once, 4 months once பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா முடக்குவாத பிரச்சனையை வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் எப்போதும் நம்மளுக்கு வரவே செய்யாது. ஏன்னா நம்மளுக்கு குடல் சுத்தமாக இருக்கிறப்போ நம்மளுக்கு எந்த வியாதிகளும் நம்மளுக்கு வராது. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. கர்நாடகாலையும் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், நான் கரூர்ந்து பேசுகிறேன். என் பேர் மணிமேகலை. ஓகே மணிமேகலை, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தாங்க மேடம். வயிறு அப்படி கும்முனே இருக்குது. அதான் மேடம் கேட்கலான்னு ஃபோன் பண்ண. ஸ்டோன் பெயின் இருக்கா? ஸ்டோன் பெயின் அப்பப்ப வருங்க மேடம். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க இளநீர் இதெல்லாம் தண்ணி நிறைய குடிங்க, சின்ன சின்ன கல்லுதான் இருக்குது, பயப்பட தேவையில்ல. அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கன்னு சொன்னாங்க. ஜூஸ் போட்டு குடிங்க சரியாயிரும் அப்படின்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்னில கல்லு இருந்தா பசிக்காதுன்னு சொல்றாங்க அப்படிங்களா மேடம்? ஒரு டவுட்டுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து உடம்புல வாதம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, சரியா? வயிறு உப்புசம், வயிறு எப்பயுமே ஒரு மாதிரி மந்தமா இருக்கு, கும்முன்னு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, உப்புசமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது ஃபுல்லா எல்லாமே வந்து வாதம் தான், சரியா? காத்து வந்து வயிற்றுக்குள்ள போய் நம்மளுக்கு அடைச்சது அப்படின்னா சுத்தமா நம்மளுக்கு பசி இருக்காது. ஏன்னா காத்து ஃபுல்லா நம்மளுக்கு வயிற்று ஃபுல்லா நம்மளுக்கு அடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பசிக்கு நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வயிறு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு அசைவு வந்து கொடுக்கும். அது பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு அந்த கேஸ்ட்ரிக் பிட்டிலேருந்து நம்மளுக்கு HCL அந்த மாதிரி ஆசிட் செக்ரிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு மிதமாக சாப்பாடு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஒரு ஃபுட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் மூலமாக கொஞ்சோண்டு லைட்டாக நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு வெளியேறி வரும். அதில் தான் நம்மளுக்கு நல்ல பசி வந்து நல்ல நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம் பார்த்தீங்களா. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு அந்த கேஸ்ட்ரிக் பையில வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள்னால நம்மளுக்கு பசியினுடைய உணர்ச்சி வந்து நம்மளுக்கு தெரியுது. சில பேர்த்துக்கு பசி உணர்ச்சி தெரியல அப்படின்னா வயிறு மந்தமா இருக்கும்போது தான் அந்த உணர்ச்சிகள் வந்து தெரியாது. அதே மாதிரி டைஜஷனும் வந்து போரா இருக்கப்போ அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் வந்து அவங்களுக்கு தெரியாது, சரியா? அப்போ கேஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வெளியேறினா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக வரும். அதே மாதிரி கேஸ் வாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கப்போ பொதுவாக வந்து நிறைய உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். மோஷன் டைட்டாக போகும், யூரின் சரியாக நம்மளுக்கு வெளியேறாது. மோஷன் டைட்டாக போக ஆரம்பிச்சது அப்படின்னா யூரின் வந்து யூரினும் உள்ளுக்குள்ளே யூரினரி பிளாடருக்குள்ளே வந்து ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போனதுக்கப்புறம் தான் மீதம் இருக்க யூரின் வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த உப்பு சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு தங்குறப்போ, சிறுநீரகம் வந்து சரியாக நம்மளுக்கு வேலை செய்யாதப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோன் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிரும். அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிரும், சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை தொடர்ந்து ஒன்று தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வியாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்தா ஏதாவது வந்து நம்மளுக்கு புதுசு புதுசாக வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போது பசி நல்லா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஈவினிங் மாலை பொழுதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சுக்கும் மல்லியும் வந்து பனவெல்லம் போட்டு டிகாஷன் மாதிரி வச்சு காஃபி மாதிரி வச்சு குடிச்சிட்டு வாங்க ரெகுலரா. அதே மாதிரி காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறு வயத்துல வந்து இஞ்சி சாறு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு 10 ml, லெமன் சாறு வந்து ஒரு 10 ml, சின்ன வெங்காய சாறு ஒரு 10 ml, தேன் வந்து ஒரு 20 ml எடுத்துக்கோங்க, சுடுதண்ணி வந்து ஒரு 1 டம்ளர் சுடுதண்ணி. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல பசி வந்து நல்லா எடுக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி குடிச்சிங்க, இளநீர் குடிச்சிங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நீங்கள் நெருஞ்சி முள் இருக்குது பார்த்தீங்களா, நெருஞ்சி முள் எடுத்துகிட்டு வந்து தட்டி போட்டு வச்சு கஷாயம் மாதிரி பச்சை நெருஞ்சி முள் எடுத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி காய வச்சு நெருஞ்சி முள் நாட்டி நெருஞ்சி இலையோட சேர்த்து எடுத்துகிட்டு வந்து நல்லா இடித்து போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஸ்டோன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெளியேறிடும். இது ஒரு 1 week இந்த கஷாயம் வந்து காலையில் இருக்க மதியம் இருக்க நைட்டு இருக்க வச்சு குடிச்சிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் திரும்ப ஸ்கேன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கரைஞ்சி உங்களுக்கு வெளியேறியிருக்கும், சுத்தமாக ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு இந்த நெருஞ்சி முள் வந்து ஸ்டோனை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கு நல்ல தன்மை வந்து அதுக்கு இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பசி இல்லைன்னா ஸ்டோன் கம்ப்ளைண்ட்ஸ்னால் இருந்துகிட்டே இருக்குது, பெயின் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சிம்பிளாக ஒரு 1 month மட்டும் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். ஒருக்க ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னாவே திரும்ப சில பேர்த்துக்கு ரெக்கரன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படாது. அறுவை சிகிச்சை இல்லாமையும் உங்களுக்கு ஸ்டோன்ஸை கம்ப்ளீட்டாக கரைச்சி வெளியேற்றிடலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 cm 4 cm வரைக்கும் கிட்னிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து எங்களோட மூலிகை மருந்துகள் கொடுத்து அழகாக கரைச்சி வெளியேற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது ஸ்டோன்ஸுக்காக. அதனால் சர்ஜரியும் தேவை கிடையாது, பயப்படவும் தேவையில்லை ஸ்டோனுக்கு. ஓகே, தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம், டாக்டர் கிட்ட பேசணும். நிச்சயமா பேசலாமா, நீங்க யாரு, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் என்ன? தஞ்சாவூர்ல இருந்து. என் பேர் சசிகலா மேடம், தஞ்சாவூர்ல இருந்து. ஓகே சசிகலா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? மூட்டு வலி இருக்கு, 33. ஓகேமா, பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர், எனக்கு மூட்டு வலி இருக்கு மேடம், ஒரு 2 வருஷமா. அந்த கை கால்லாம் பாத்தீங்கன்னா மடக்க முடியாது, நீட்ட முடியாது, ஒரே வலியா இருக்கு. உட்கார கீழே உட்காந்து சாப்பிட முடியாது. எனக்கு வயசு பாத்தீங்கன்னா 33 தான் ஆகுது, ஆனா கீழே உட்காந்து ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு வெயிட்டான பொருள் கூட என்னால இந்த கையில தூக்க முடியாது. எதனால மேடம் அப்படியா? முடக்குவாத பிரச்சனை இருக்கா? ஆமா மேடம், ஏதோ ஆரிய ஃபேக்டர் ஏதோ இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா என் முடக்குவாதம் இருக்கு, அதனால ஒரு கை கால் வலி இருக்குன்னு ஒரு 2-3 மாத்திரை கொடுத்துருக்காங்க. அது மாத்திரை போட்டா வலி நிக்கிது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வலி கண்டினியூ. சரி ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய ப்ராப்ளம் கிடையாது, சரியாயிரும். சரியா, நிலவேம்பு இல்லாட்டி வந்து பவளமல்லி, முடக்கத்தான், இது ஏதாவது வந்து நீங்க கஷாயம் மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டே இருங்க, வலி வந்து இல்லாம இருக்கும். சரியா, முடக்கத்தான்லாம் வந்து அடிக்கடி வந்து உங்களுடைய உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது அடை மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த முடக்கர்த்தான் சேர்த்து முடக்கர்த்தான் அடை மாதிரி சாப்பிடுங்க, இல்லாட்டி முடக்கர்த்தான் சூப் வந்து அடிக்கடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பண்ணிக்கோங்க. சரியா, அதே மாதிரி பிளட்டு வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கணும், பிளட் நல்லா ஊறி வர்றதுக்கும் நல்ல மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பிளட் நல்லா ஊறி வர்றதுக்கு நல்ல உணவுப் பொருட்களும் நல்லா தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி முடக்குவாத பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நல்லா வெயில் படுற மாதிரி டெய்லி ஒரு 1/2 hour இல்லை 1 hour நல்லா நிற்கிறப்போ விட்டமின் டி சத்து நம்மளுக்கு கிடைக்கிறப்பையும் நம்மளுக்கு முடக்குவாத ஃபேக்டர் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமான கோளாறு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முடக்குவாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் பெயின் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எடுத்தோன்னே வலி மாத்திரைகளை போடாதீங்க. வலி மாத்திரையை போட்டிங்க இல்லாட்டி முட்டியில இருந்தோ ஜாயிண்ட்ல இருந்தோ நீரை வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முடியாத ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன மாத்திரை போட்டிங்கனாலும் உங்களுக்கு வலி வந்து கேட்காது. லாஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டிகள் எல்லாமே உரசி ஒன்று மேலே ஒன்று நம்மளுக்கு ஏறி போய் லாக் ஆகிட்டு நம்மளால் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, நீட்டி மடக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போய் தள்ள ஆரம்பிச்சிடும். வலியை மட்டும் மறைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஜாயிண்ட் டீக்ரடேஷன்ஸ் வந்து பயங்கரமாக உங்களுக்கு ஆயிரும். அதனால் எப்போதுமே முடக்குவாத பிரச்சனை இருந்தால் வலியை வந்து நீங்கள் மட்டுப்படுத்துறதுக்காக மாத்திரைகள் எதுவும் எடுக்க வேண்டாம், எடுக்காதீங்க. இது நேச்சுரலாகவே நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ இம்யூனிட்டி அந்த இம்யூனோ புரோட்டீன்ஸை வந்து நம்ம சரிவர நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னாவே இது வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகக்கூடிய ஒரு வியாதி தான். நிறையா பேர் நினச்சிட்ருக்கோம் வலி மாத்திரை எடுத்தெடுத்து தான் வியாதியை வந்து சிவியர் பண்ணி வச்சுட்டு க்யூர் பண்ண முடியாமல் வலி தெரியாமல் நிறைய பேர் தத்தளிச்சிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி
வயிற்றுல ஆமம் சேராம இன்டைஜஷன் ப்ராப்ளம் நம்ம ஏற்படாமல் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த முடக்குவாத ப்ராப்ளம் நம்மளை எதுவுமே பண்ணாது. அதனால நம்மளுக்கு சிவியர் ரேஞ்சுக்கும் நம்மளுக்கு போகாது. இதை பூரணமாக நம்ம சரி பண்ணிடலாம். அதே மாதிரி திருமணமும் வாழ்நாள் முழுக்க நம்ம வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி முடக்குவாதத்துக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் மருந்துகள் எடுத்துக்கணும், ஸ்டெராய்டு மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு கிட்னி லிவர் எல்லாமே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க தேவை கிடையாது. அழகாக மூலிகை மருந்துக்கள்லேயே எளிய மருத்துவத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா முடக்குவாதத்தை வந்து அருமையாக கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். டைஜஷன் நல்லா ப்ராப்பராக இருந்துச்சு, கேஸ் ஃபார்மேஷன் சுள்ள இல்லாமல் இருந்தது அப்படின்னாவே பெயின் வந்து இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையிலேயே முடக்குவாதத்துக்காக நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. இருந்தது அப்படின்னாலும் கியூர் பண்ணி கொண்டு வரலாம். சரிங்களா, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், என் பையனுக்கு 16 இயர்ஸ் ஆகுது. ஓகே, என் பையனுக்கு 16 இயர்ஸ் ஆகுது, பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான். ஓகே, ஒயிட் பேட்சஸ் இருக்கு. ஒயிட் பேட்சஸ் ஃபர்ஸ்ட் கால்ல தான் வந்துச்சு. ஓகே, கால்ல தான் வந்துச்சு. இப்போ பார்த்தா அது இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. 5 மந்த்ஸ் ஆகி கூட ஒண்ணுமே கியூர் ஆகல, எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா கைல எல்லாம் கூட இருக்குது ஒரு 2 வீக்ஸா. அம்மா, என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஒயிட் பேட்சஸ் இருக்கு. ஒயிட் பேட்ச் இருக்கு, அது பரவுதா? ஆமா, அது வந்து தூர தூரமா பரவுது. இப்போ வந்து ஃபிங்கர்ல எல்லாம் இருக்கு, ஹேண்ட்ல எல்லாம் இருக்கு. சரி, ஓகே, இது வந்து மெலானின் பிக்மெண்ட் டெஃபிஷியன்சினால தான் வரும். சரியா, மெலானின் பிக்மெண்ட் வந்து தோலுக்கு வந்து நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். அது நம்மளுக்கு சத்து குறைபாடுனால நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா, அந்த சத்து குறைபாடு ஏற்படுறதுனாலையும் மெலானின் பிக்மெண்ட் நம்மளுக்கு குறைவு ஏற்படுறதுனாலையும் உடம்புல இருக்கக்கூடிய வெயில வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை, அந்த விட்டமின் டி சத்து, இது எல்லாமே நம்மளுக்கு குறைபாடு ஏற்படும் போது வெள்ளை நிற பேச்சஸ் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். பாடி ஹீட்டும் நம்மளுக்கு சேர்ந்துக்கிடுச்சு அப்படின்னா அந்த பேட்ச் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும். படப்படையாக நம்மளுக்கு வெண்ணிறப்படைகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு பரவ ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ அது ஒரு சில பேர்த்துக்கு வெயில் பட்டுது அப்படின்னா எரிச்சல் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு அது மேலே அரிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து விட்டிலிகோ தான். சரிங்களா, சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணி நல்லா வெயிலில் நல்லா நின்றுட்டு வந்தாவே அவங்களுக்கு அது எல்லாமே நம்மளுக்கு அந்த நிறமிகள் வந்து நல்லா உற்பத்தியாகி வர ஆரம்பிச்சிடும். பாடி ஹீட் குறைக்கிறதுக்கு நல்ல ஆயில் பாத் எடுங்க, நல்ல குளிர்ச்சியான பொருட்கள் வந்து கொஞ்சம் மோர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் பாடி ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, பாடி ஹீட் குறைஞ்சதுனாலும் அது வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த வெண்ணிறப்படைகளுக்கு வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களை சேர்த்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக மாற ஆரம்பிச்சிடும். அது எப்படி மாறும் அப்படின்னா நல்ல நிறைய பேர்த்துக்கு அந்த ஒயிட் கலரில் நம்மளுக்கு பேட்ச் மாதிரி இருக்கும்ல, ஒயிட் கலரில் படைகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த படைகளுக்கு நடுவில் நம்மளுடைய செல்ஸில் வந்து நம்மளுக்கு மெலானின் பிக்மெண்ட் நம்மளுக்கு உற்பத்தி ஆகும்போது புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கின் கலரில் நம்மளுக்கு உருவாகிட்டு அதுக்கப்புறம் அந்த புள்ளிகள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து அப்படியே அந்த பெரிய படைகளை நம்மளுக்கு மறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்டரில் வந்து நம்மளுக்கு அந்த வெள்ளை நிற படைகள் வந்து நம்மளுக்கு அதிகமாகிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் மூலிகை மருந்துகள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டுலாம். அதே மாதிரி கீரைகள் காய்கறிகள் அது எல்லாத்தையும் வந்து ஒமிட் பண்ணாமல் அது எல்லாத்தையும் தவிர்க்காமல் கண்டிப்பான முறையில் அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா அதிக அளவுலையும் நம்ம எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கும் போது சத்தான உணவு முறைகள் இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு சத்து குறைபாடு நம்மளுக்கு ஏற்படாது. சத்து குறைபாடுனாலையும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நல்ல காய்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே ஒரு சில பேர்த்துக்கு நேச்சுரலாகவே மாற ஆரம்பிச்சிடும். சப்போஸ் மாறலை அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளை படைகள் இந்த வெள்ளை நிற படைகள் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் ஸ்கின் கலர் கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் ஈரோடுல இருந்து பேசுறேன், வித்யா பேசுறேன். ஓகே வித்யா, இது யாருக்கான கேள்விமா? அம்மாக்காக கேட்கணும் மேம், அம்மாவுக்கு 58 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம்மா, சொல்லுங்க.
மேம், அம்மாக்கு 2 மாசமா மார்பெல்லாம் முதுகலாம் ரொம்ப குத்தல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஊசி குத்துற மாதிரி ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்றாங்க. வாய்வு தொந்தரவு தான். மூலிகை மருந்துகள் கொடுப்போம். அந்த வாய்வு தொந்தரதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த தொந்தரவு கொஞ்சம் சரியா வந்துருச்சு அப்படின்னா அந்த குத்துற மாதிரியான வலி வந்து இருக்காது. சில பேர்த்துக்கு அந்த குத்துற மாதிரியான வலி வந்து நெஞ்சு வலி மாதிரி, நெஞ்சோட சேர்த்து கை எல்லாமே வலிக்கிற மாதிரியும் சில பேர்த்துக்கு இருக்கும். ரொம்ப சிவியரா இருக்கும். நைட்லாம் வந்து மூச்சு அடைச்சு போற மாதிரியும் சில பேர்த்துக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளமையும் சேர்த்து சில பேர்த்துக்கு வந்து கூட்டிட்டு வரும். சரிங்களா? அதனால இது கொஞ்சம் நம்மளுக்கு டக்குன்னு கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 10 பல் இல்லாட்டி 15 பல் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அப்படியே தோலோடு வந்து நல்லா கஷாயம் தோலோடு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோடு சேர்த்து அந்த அந்த தோலோடு சேர்த்து அந்த வெள்ளை பூண்டை வந்து நல்லா மென்று சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்ருங்க. அப்படி இல்லாட்டி தோலை வந்து உரிச்சிட்டு பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பூண்டை வந்து சாப்பிட்ருங்க. அந்த கொதிக்க வச்ச அந்த டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயமும் ஓமமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு 4-5 ஏப்பம் இல்லாட்டி ஒரு 10-15 ஏப்பமே சில பேர்த்துக்கெலாம் வந்து ரொம்ப வாய்வு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அது வெளியேற ஆரம்பிச்சிடும். ஏப்பம் மூலமாக நம்மளுக்கு அந்த நெஞ்சுக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்க கேஸும் நல்லா வெளியேறிடுச்சு அப்படின்னா அது ஃப்ரீ ஆயிரும். சில பேர்த்துக்கு மசில்ஸ்குள்ளே போய் அது வந்து ஒரு மாதிரி வலியை வந்து ஏற்படுத்தி விடும், அங்கங்கே பிடிச்சிக்கிற மாதிரி வலியை ஏற்படுத்தி விடும். அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுவும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு இன்னும் அந்த குத்தல் மாதிரியான வலிகள் இருக்கு, திரும்ப திரும்ப ரீஅக்கர் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும், சரியாயிரும், திரும்பியும் உங்களுக்கு வராமல் இருக்கும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் ஆனந்தி, நாங்க செய்யூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே ஆனந்தி, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கான கேள்வி மேடம். எனக்கு வந்து 46 வயசு ஆகுது. ஓகேமா. எனக்கு கர்ப்பப்பையில ஃபைப்ரோய்ட் கட்டி 10 சென்டிமீட்டர் ஒரு கட்டியும் 12 சென்டிமீட்டர் ஒரு கட்டியும் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஆனா எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல மேடம். மாசம் மாசம் நான் தலைக்கு ஊத்தின்னு வரேன், நல்ல பீரியட் எல்லாம் நார்மலா போகுது. அது என்ன மேடம் செய்யலாம்? அது வந்து எனக்கு பயமா இருக்கு மேடம். வலி எதுவும் இருக்கா? வலி எல்லாம் எதுவுமே இல்ல. வலி எதுவும் இல்ல. சரி, ஓகே. இப்போ எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? நாங்க செய்யூர்ல இருக்கோம் மேடம். எனக்கு வந்து வயிறு தொட்டு பார்த்தா நல்ல பெருசா தெரியுது. அது வாழைப்பூ குடிச்சா கரையும் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க, அதையும் குடிச்சுன்னு இருக்கேன் மேடம் நான். இல்ல, ஆக்சுவலா வந்து கர்ப்பப்பை கட்டி இருந்ததுன்னா நம்ம அதை வந்து கரைச்சிடலாம். சரியா, அது நல்லா குறைஞ்சிரும். அது எல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு மசில்ஸ், அப்நார்மல் மசில்ஸ் நம்மளுக்கு வீக்கம் தானே. எப்படி நம்ம வெயிட்லாம் நம்ம குறையிறப்போ டோட்டலாக நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மசில் வெயிட் எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்து குறையுது, அந்த கொழுப்புகள் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்குது இல்லை? அதே மாதிரி அந்த ஃபைப்ராய்டு வந்து நம்மளுக்கு நார்த்தசை கட்டிகளாக தான் இருக்கும். அந்த நார்த்தசை கட்டிகள் வந்து நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும், அது நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் நல்லா மெனோபாஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா கர்ப்பப்பையும் சேர்த்து சுருங்குறப்போ அந்த கட்டிகளும் நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். கட்டி ஃபுல்லாக நம்மளுக்கு அளவுகள் குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா இயற்கையாக அது நார்மலாகவே நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். கர்ப்பப்பை கட்டிகளுக்கு வந்து பயப்பட தேவையில்லை, அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. நார்மலாக நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டாவே நல்லா அந்த கட்டிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிரும், ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிரும். சரிங்களா? ஸோ ஒரு சில பேர்த்துக்கு கட்டி வந்து இவ்வளோ பெரிய சைஸ் இருந்துச்சு அப்படின்னா வயிறு வந்து கொஞ்சம் வீங்கி காமிக்கிற மாதிரி இருக்கும். வயிறு தொப்பை வந்து வெளியே கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரொட்ரூடாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு முதுகு வலி, கை கால் வலி வந்து இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா யூட்ரஸ் வந்து அப்படியே அடி நோக்கி அப்படியே நம்மளுக்கு அந்த கட்டியினுடைய வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே அடியில் நோக்கிட்டு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டிகள் வந்து ஏதாவது போய் நரம்பையோ எதையாவது நம்மளுக்கு அழுத்தும் போது நம்மளுக்கு சில பேர்த்துக்கு வலி இருக்கும், பேக் பெயின் இருக்கும், அப்படியே கால் ஃபுல்லாக சில பேர்த்துக்கு வலிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸ்னு ஒரு 1 or 2 இயர்ஸ் தாண்டிச்சு அப்படின்னா அந்த பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லாட்டி பீரியட்ஸ் டைம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி பெயின் வந்து நார்மலாக ஏற்பட ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சோம்னா கர்ப்பப்பை கட்டிகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. நாங்கள் வந்து பீரியட்ஸ் டைம் அப்போது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் குடிக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே குடிக்கிறதுக்கு தைலங்கள் வந்து கொடுப்போம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு பீரியட்ஸப்பையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து டெய்லியும் வந்து சொட்டுகள் கணக்கு அளவில் அது உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை கட்டிகள் வந்து கரைஞ்சிரும். திரும்ப கூட நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப பெரிய சைஸ் கட்டிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் அதனுடைய அளவுகள் வந்து ரெடியூஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கரைஞ்சி வெளியேறிடும். ஸோ அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய ஆர்ஜய ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது, நல்ல மூலிகை மருந்துகளும் இருக்குது. கட்டிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஸ்கேனும் பண்ணி பார்த்துக்கலாம் அது எவ்வளோ தூரம் அது குறைஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜய ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆர்ஏ ஃபேக்டர் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும், பட் இருந்தாலும் சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க ரெக்கரண்டாக திரும்ப திரும்ப இந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, நெகட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சோன்னா ஓகே நமக்கு ஆர்ஏ இல்லைன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக அதற்கான மெடிசன்ஸ் இல்லாமல் வலி மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்க மேம்? நிஜமாகவே நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க, முடக்குவாதம் இல்லை முடக்குவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஆனால் கரெக்டாக அவங்க வந்து முடக்குவாதத்துக்குரிய சிம்டம்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, இங்கெல்லாம் கரெக்டாக வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்குரிய உபாதைகள் எல்லாமே இருக்கிறது எல்லாத்தையும் அத்தனை உபாதைகளையும் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் வந்து நாங்கள் முடக்குவாதத்துக்குரிய சிகிச்சை முறைகள் தான் கொடுப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம பிளட் டெஸ்ட் வந்து நம்ம எடுத்து பார்க்க தேவையில்லை, திரும்ப திரும்ப நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கு நார்மலாகவே அவங்களுக்கு வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க க்யூர் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை தடவை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டுபிடிக்க முடியாது பிளட் டெஸ்ட்னால. ஏன்னா எப்பயுமே வந்து அந்த ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும், இஎஸ்ஆர் சிஆர்பி ப்ரோட்டீன் எல்லாமே அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த சிம்டம்ஸ் மட்டும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த இன்டைஜஸ்டட் கேஸ், அந்த ஆமம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஆமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளட் டெஸ்ட்லேயோ ஸ்கேன் ரிப்போர்ட்லேயோ நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. எப்பயாவது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப மட்டும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து தெரியும், பவல் கேஸ் வந்து லூப்ஸ்குள்ளெல்லாம் வந்து ஊடுருவி போயிருக்கு, நிறைய கேஸ் வந்து இருக்குது, அப்ஸ்கியர்ட் கேஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் மட்டும் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ட்ரபிள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அப்போ அதை நம்ம ரிலீவ் பண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம்க்கு கொடுக்கக்கூடிய மூலிகை ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பஞ்சகர்ம வர்ம சிகிச்சை, கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட், இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ அவங்களுக்கும் இந்த முடக்குவாத ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா ரூமடாய்டு பத்தி பேசிட்டு இருக்கோம். ரூமடாய்டு சார்ந்த கேள்விகள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும், நிச்சயம் நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் அஜித் குமார் மேடம். ஓகே, தர்மபுரியில இருந்து பேசுறோம். ஓகே அஜித் குமார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 23. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். முட்டி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வலி இருக்குன்னு, இப்ப ஜாயிண்ட் ஜாயிண்டா தான் வலி இருக்குது. எவ்வளவு நாளா இருக்கு? 2 வருஷமாவே இருக்கு. ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒரு நாள் நடக்கும்போது டக்கு டக்குன்னு சவுண்ட் வருது வலி. ஒரு நாள் அதிகமா இருக்கு, ஒரு நாள் கம்மியா இருக்கு மேடம். வீக்கமும் இருக்கா சேர்ந்து? வீக்கமெல்லாம் எதுவும் இல்லாம நரம்பு அங்கங்க பிடிக்குது. நரம்பு அங்கங்க பிடிக்கிற மாதிரி இருக்கு, நரம்பு சுருண்டமா? சொல்லுங்க. நரம்பு துடிக்குது அங்கங்க இழுக்குல. சரி ஓகே. அந்த பெயின்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி பெயின் இருக்கு அப்படின்னா குறுந்தொட்டி வேர்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சரியா, அப்படி இல்லாட்டி சிட்ரா முட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் கிடைக்கும். இதை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். சரிங்களா, நிறைய எல்லா ஜாயிண்ட்டும் மல்டிபிள் ஜாயிண்ட்ஸும் பெயின் இருக்குது அப்படின்னா சில பேர்த்துக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல்ஸ் கூட ஜாஸ்தியாக இருக்கலாம். சரிங்களா, அந்த யூரிக் ஆசிட் லெவல் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான வலிகள் வந்து ஏற்படலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டர்ஸ் இது ஏதாவது நம்மளுக்கு கூடி போயிருந்தா கூட சில பேர்த்துக்கு அந்த மாதிரி பெயின் வந்து ஏற்படலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெயினுக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்காமல் கொஞ்சம் நீங்களாக வந்து இந்த மாதிரி கஷாயம் ஃபஸ்ட்டு வச்சு சாப்பிடுங்க. இதிலே கொஞ்சம் நல்லா வலி நல்லா குறைய ஆரம்பிச்சிரும், நல்லா கேட்க ஆரம்பிச்சிரும். சுத்தமாக வலி இருக்கக்கூடாது, நல்லா குறையணும் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கொஞ்சம் ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வலிகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த ஜாயிண்ட்லலாம் வந்து கிரிப்டேஷன்ஸ் அந்த மாதிரி சவுண்ட்ஸ் ஏதாவது வந்து கேட்க ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம அப்ளை பண்ணி பஞ்சகர்மா சிகிச்சையோ இல்லை வர்ம சிகிச்சையோ ஏதாவது நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறப்போ அந்த கிரிப்டேஷன்ஸ் சரியாயிரும். இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா செக்ரிட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், அதனால் நம்மளுக்கு சவுண்ட்ஸ் கேட்குறதும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதே மாதிரி மூட்டில் ஏதாவது நீர் ஏதாவது கோர்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் எலும்புகள் லைட்டாக நம்மளுக்கு ஸ்க்ராச் ஆகும்போதும் சில பேர்த்துக்கு சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அப்போது அது நீர் நல்லா நம்மளுக்கு வெளியேறதுக்கு நம்ம பற்று ஒட்டடம் இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் நம்ம வந்து பண்ணுறோம். நான் அந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் பண்ணிட்டு வர்றப்போ நல்லா நம்மளுக்கு வீக்கம்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும், அந்த வீக்கம்லாம் நல்லா குறைஞ்சு நல்லா நடக்க முடியும். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், அதனால் பயப்பட தேவையில்லை, ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சாதாரணமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேப்பெண்ணெயில் வந்து ஆமணக்கு இலை, அதே மாதிரி உத்தாமணி இலை, வேலிப்பருத்தி இலை, வாதநாராயண இலை, தழுதாலை இலை, ஸோ இந்த மாதிரி இலைகள் எல்லாமே புளி இலை வேப்ப இலை அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த வேப்பெண்ணில் போட்டு லைட்டாக நல்லா வதக்கிட்டு அந்த இலைகளோட வச்சு நல்லா கட்டி அதை வந்து நீங்கள் ஒட்டடம் மாதிரி நல்லா கொடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லா வலி குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அதை நம்ம வந்து காலில் தேய்ச்சிட்டு வந்தாலும் நல்ல வலி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மட்டுமில்ல ஆயிலும் இருக்குது, அந்த ஆயில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கிரிப்டேஷன் சவுண்ட்ஸ் உங்களுக்கு கேட்காது, நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா ஜவ்வு நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வளர ஆரம்பிச்சிது, நல்லா ரெண்டு முட்டுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகி வந்துடும், சரியாயிரும் சரிங்களா. ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? இருக்கு கிடையாது சரியா, ஸ்பாட்டிங் ஃபஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து அப்புறம் ஃப்ளோ வந்து ஹெவியாக ஆரம்பிக்கும், அப்புறம் ஃப்ளோ வந்து அப்புறம் கிளாட்ஸாக போக ஆரம்பிக்கும். இதுவே வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 டேஸ் to 50 டேஸ் வரைக்கும் அந்த ப்ளீடிங் வந்து டைம் டுரேஷன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. பிசிஓடி ப்ராப்ளமுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும். பிசிஓடி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம் சரிங்களா. இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது நாள் மலவேப்பில் இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அரைச்சி சார் எடுத்து ஒரு 100 ml எம்டி ஸ்டமக்கில் காலைல இருந்துச்சுனே குடிச்சிருங்க. ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பீரியட்ஸ் வர்றப்போ குடிச்சிங்க அப்படின்னாவே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் ஒரு 3-4 cycle பீரியட்ஸ் குடிச்சிங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். அப்படி இல்லாட்டி டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த கலர்ச்சி காய் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா ஓட உடச்சி உள்ளுக்குள்ளே கலர்ச்சி பருப்பு இருக்கும், அந்த பருப்பு வந்து நல்லா இடித்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க, அது ஒரு 50 grams அளவு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து 10 gram அளவு எடுத்துக்கணும், அதையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேன்லேயோ இல்லாட்டி ஹாட் வாட்டர்லேயோ கலக்கி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் பிசிஓடி ப்ராப்ளம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இல்லை ஒரு சில பேர்த்துக்கு கருஞ்சீரகம் ரெகுலராக வறுத்து வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி அது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு வந்தாலும் பிசிஓடி ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். சில பேர்த்துக்கு ஆண்ட்ரோஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மேல் தன்மைக்குரிய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து நிறைய ஹேர் க்ரோத்லாம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அப்படிப்பட்ட பேஷண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஹார்மோனல் இம்பலன்ஸ் சரியாகி உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் உங்களுக்கு நல்ல நார்மலாக ஆரம்பிச்சிடும், க்யூர் ஆயிரும். திரும்ப வந்து நீங்கள் ஸ்கேன் ஏதாவது உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கண்டினியூஸாக மாதம் மாதம் கரெக்டாக வர வர ஒரு 4 months 5 months தாண்டி திரும்ப நீங்கள் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருக்காது.
ஓவரிஸ் எல்லாமே நார்மல் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கும். அந்த அளவுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல தெளிவா நம்மளுக்கு மாற்றங்கள் வந்து ஓவரியில வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பிசிஓடிக்கு வந்து எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில நல்ல கியூர் கொடுத்துட்ருக்கோம். நல்ல ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, நல்ல மூலிகை மருந்துகளும் இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளமுக்கு பயப்பட தேவையில்லை. பிசிஓடினால நிறைய பேர்த்துக்கு வெயிட் கெயின் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், வெயிட்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி கொஞ்சம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து ப்ராய்லர் சிக்கனு, ஜங்க் ஃபுட்ஸு, மைதா கலந்த உணவுகள் இது எல்லாத்தையும் எடுத்துக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது எடுத்துக்கிறதுனால இது எல்லாத்தையும் நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடும், சில பேர்த்துக்கு சுகரையும் சில பேர்த்துக்கு வர வச்சிடும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி எக்ஸசைஸ், உடல் பயிற்சி, சூரிய நமஸ்காரம் இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து நல்லா ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு அந்த அடி வயிறு மசில்ஸ் வந்து நல்லா அமுங்கு அமுங்கியும் நேச்சுரலாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதையும் மீறி அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். மாதம் மாதம் நம்மளுக்கு வெளியேறக்கூடிய தீட்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வெளியேறிடுச்சு அப்படின்னா யூட்ரஸ்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் நம்மளுக்கு எந்த ஒரு கழிவுகளும் தேங்காது, அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு இருக்காது. பீரியட்ஸ் சரிவர இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா பின்னாடி வந்து எண்டோமெட்ரியோசஸ் இல்லாட்டி பல்கி யூட்ரஸ் இல்லாட்டி ஃபைப்ராய்டு கட்டிகள் இதெல்லாமே உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துருக்கு. அதனால இப்போதே அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கொஞ்சம் சத்தமா பேசுங்க, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு? 55 சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேச வேணாம், மேடம் இணைப்புல தான் இருக்காங்க, நீங்க கொஞ்சம் சத்தமா பேசலாம். சரி சரி. வணக்கம். வணக்கம், என்ன தொந்தரவுகள் இருக்கு? இந்த வயிறு எப்பவுமே நிச்சயமாக இருக்கு, சாதம் பசியே கொடுக்க மாட்டேங்குது. சரி, பசியே கொடுக்க மாட்டேங்குது. வயிறு உப்புசம் ஜாஸ்தியா இருக்கு. சரி, ஓகே. வயிறுபிசம் நல்லா குறையணும் அப்படின்னா நைட்டு வந்து கடுக்காய் தோல் இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சு அது நைட்டு வந்து ரெகுலராக எடுங்க. அது மோஸ்ட்லி நல்லா வெளியேற்றிடும், கேஸையும் நல்லா வெளியேற்றி கொடுத்துரும். சரிங்களா, அது ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி காரம் சார்ந்த உணவுகள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வயிறு ஒரு சில பேர்த்துக்கு புண்ணு இருந்தாலும் கேஸ் வயிறுபிசம் வந்து சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பசி நல்லா தூண்டி விடுறதுக்கு நல்லா இஞ்சி, இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சி சாறு வந்து ஒரு 10 ml தேன் கலந்து குடிச்சு வரலாம், அதுக்கு நல்லா பசி இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். பித்தம் வந்து நல்லா நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பித்தம் இருந்தது அப்படின்னா நல்லா குறைய ஆரம்பிக்கும், அதனால உப்புசம் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓமம் வந்து நல்லா வறுத்து வச்சுட்டு அதையும் நம்ம பவுடர் பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் வயிறுபிசம் எல்லாமே நல்லா நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வயிறுபிசம், வயிறில் இருக்கக்கூடிய அந்த காற்று நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நார்மலாக நேச்சுரலாக நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பண்ணாது. சரிங்களா, மோஷன் சில பேர்த்துக்கு உள்ளே ஸ்டே ஆகிட்டு அது வந்து நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து பசி வந்து இருக்காது. பசி தோன்றதுக்கு நம்மளுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. சாதாரணமாக சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூணையுமே வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி அரை ஸ்பூன் அளவு தேனில் குழப்பி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல பசிக்கும், அவ்வளோ தூரம் நல்ல பசி வந்து நல்லா நம்மளுக்கு அருமையாக இருக்கும். இதுவே பசியை வந்து நம்மளுக்கு தூண்டி விடுறதுக்கு ஒரு நல்ல அருமருந்து. இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் அதேமாரி பசி இல்லை, வேறு ஏதாவது ஒரு ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிடுவாங்க, கண்டிப்பாக சரியாயிடும். சில பேர்த்துக்கு அந்த வயிறு உப்புசம் எல்லாமே வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ட்ரபிள்னாலையும் சில பேர்த்துக்கு இருக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ் ட்ரபிள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, க்ரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்கன்னா சரியாயிடும். சரிங்களா, ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆர்ஏ ஃபேக்டரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஆர்ஏ ஃபேக்டர் வந்துட்டு குறிப்பாக உருவாகிறதுக்கான காரணம் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்ஸ் ஆர்ஏ ஃபேக்டர் உருவாகிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கணும், பிரேக்குக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ ஆர்ஏ ஃபேக்டர்லாம் இருந்தது அப்படின்னா டெய்லி கட்டாயம் வந்து வெயில் படுற மாதிரி நிற்கணும். வெயில் படுற மாதிரி நிற்கப்பே நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லா ப்ராப்பராக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலும் பெயின் அவங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும்.
சில பேர் வந்து காலையில் எந்திரிக்கிறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உப்பு கட்டி நல்லா ஒத்தனை கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னாலும் இந்த வீக்கம் வலி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த புளி, சாதாரணமாக நாட்டு புளி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலாக அவங்க வந்து குடம் புளி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முற்றிலும் வந்து புளியை வந்து தவிர்த்துட்டாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தான். புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த சோகையை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இது கண்டினியூஸாக ரெகுலராக சில பேர் சாப்பிட்றவங்களுக்கும் அவங்களுக்கு பெயின் வந்து குறையாமல் இருக்கும். புளி வந்து அவாய்ட் பண்ணி பார்க்குறப்போ பெயின் வந்து நல்லா குறைஞ்சி அவங்களுக்கு வந்து காணப்படும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து புளிச்சு போன உணவுகள், நொதிச்சு போன உணவுகள், பாக்டீரியல் ஃபர்மெண்டேஷன் ஆன உணவுகள், இது எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க. அதை கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால ஏற்படக்கூடிய அந்த பெயின் வந்து முற்றிலும் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அப்படின்னா மாவு எல்லாமே வந்து ஆட்டி வைப்பாங்க, இட்லி தோசை பண்ணி சாப்பிட்றதுக்காக ஆட்டி வைப்பாங்க. சில பேர் ஒரு நாள் ரெண்டு நாளில் அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறப்ப ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது நொதிச்சு போய் அதுக்குள்ளே ஃபுல்லாக பாக்டீரியல் ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கும். அதையும் வந்து அடிக்கடி அவங்க சாப்பிட்றப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி ரீஹீட் பண்ண உணவுகள், முத நாள் சமைச்சு வச்ச சாப்பாடை வந்து அடுத்த நாள் வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி இருந்தாலும் அதில் வந்து கண்டிப்பாக பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் பல லட்சக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது நம்மளுக்கு உள்ளே போச்சு, குடலில் போய் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னாலும் இந்த முடக்குவாத பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு வலி குறையாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக உணவு வகைகள் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக உணவு வகைகள் எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா செரிமானமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி வலியும் நம்மளுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி டெய்லி கொஞ்சம் ஒத்தனங்களும் கொடுத்துட்டு வந்தனால நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஜாயிண்ட்டுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி காட்டுறீங்க. பை ஃப்ரம் யூ ஆல்.